ஹஹா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் அனுஷா ராபர்ட். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேங்கியான ஸ்வீட்டான டொமேட்டோ ஜெல்லி எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு கை அகர் அகர் எடுத்துக்கோங்க, முக்கால் லிட்டர் தண்ணி, சுகர், மிக்ஸி ஜார். முதல்ல தக்காளியில் உள்ள தண்டை எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். ஸ்மூத் பேஸ்ட்டாக தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. கிரைண்ட் பண்ணிடுவோமா? ஸ்வாங் 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 பார்த்திங்களா, ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துடுச்சு. அதை வந்து நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தென் ஸ்டவ்வை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. தக்காளி ஜூஸ் ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் சீனி போட்டுக்கோங்க. சுகர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போடுங்க. நான் 1 கப் போட்டிருக்கேன். நல்லா கொதி வந்ததும் அகர் அகரை வந்து நல்லா வாஷ் பண்ணி கரெக்டாக 1 கை போட்டுக்கோங்க. அது நல்லா கொதி வரணும். நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அதை வந்து நல்லா கரைஞ்ச பிறகு தான் நம்ம வந்து எப்போவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அது நல்லா கரைஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் மோல்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. மோல்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்த பிறகு ஜெல்லி ரெடி. இது வந்து டொமேட்டோ ஸ்மெல் இருக்குங்க. இந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ் ஏதாவது நீங்கள் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கே எம்மியாக இருக்குது. செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்க வருகிறேன். டாடா, பை பை, சி யூ, ஹாவ் எ நைஸ் டே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணியை அடிச்சுட்டு போங்க.